Hello boys and girls, welcome to Crazy Jerk Gaming Channel. So guys, நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம், எப்படி டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஷனில் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கைஸ், இதில் வந்து எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போது. ஸோ ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்கள் டோர்னமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக ஒரு சின்ன ஒரு இதாக இந்த மாதிரி தான் போவீங்க. ஸோ உள்ளே போனோடனே ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அது இந்தோனேஷியா இந்தியா எதுவும் பார்க்காதீங்க, கிளிக் பண்ணிடுங்க. ஸோ திருப்பி கீழே ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளான் நேம்னு இருக்கும், கிளான் நேம்னா அந்த டேக் தான். ஸோ இந்த எல்ஃபயர்னால ஹெச்எஃப்னு நான் டேக் கொடுத்துருப்பேன், அந்த டேக் இருக்கும். ஸோ கேப்டன் நேம் கிரேசி ஜெர்க், ஏன்னா கிளானோட கேப்டன் நான் தான். ஸோ அதனால் என் நேம் காட்டுது. இப்போ நீங்கள் கண்ட்ரி ரிலீஜியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரி ரிலீஜியனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியான்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே ஐ லெட்டருக்கு வந்துட்டிங்கன்னா ஸோ இந்தியாவை பார்த்துடலாம். ஓகே, இந்தியா 91. ஸோ இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர்னு இருக்கும் பாருங்கள், அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்து விடுங்க. ஸோ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை கொடுக்குறேன். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்த உடனே கீழே இமெயில் இருக்கும். ஸோ உங்களோட இமெயிலையும் அப்படியே கொடுத்துருங்க, இமெயில் ஜிமெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் உங்களோட இமெயிலையும் கொடுத்துருப்பீங்க, நான் என்னோடய ஜிமெயிலை கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி வச்சு கொடுத்தாலும் உள்ளே போகும், பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்குற இயர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்கன்றத செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் இருக்கிறது நீங்கள் எந்த மந்த்துன்றது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ரைட் சைடில் இருக்கிறது நீங்கள் எந்த டேட்டுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் டேட்டெல்லாம் வச்சக்கப்புறம் என்னோடய பேக் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஓகே பட்டன் இருக்குது. ஸோ அது வந்து மறைச்சிருக்கு, நான் அதை அங்கே லைட்டாக தான் கிளிக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது ஓகே செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ஸோ ப்ரொசீடுன்னு கீழே கேட்கும். ஸோ ப்ரொசீடுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களோட கேம் மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ டோர்னமெண்ட்டோட ப்ரைஸை நீங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் இடத்துக்கு வந்தீங்கன்னா 80 ஜெம்மும், அதுக்கப்புறம் 40 ஜெம்மு ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா, மூணாவது இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா 20 ஜெம்மும், அதுக்கப்புறம் நாலாவது இடத்துக்கு வந்துட்டிங்கனாலும் 20 ஜெம்மும், அப்புறம் அஞ்சாவது இடத்து வந்துட்டிங்கனாலும் 10 ஜெம்மு, ஆறாவது இடத்துக்கும் 10, ஏழாவது இடத்துக்கும் 10, ஒன்பதாவது இடத்துக்கும் எட்டாவது இடத்துக்கும் 10. ஸோ 8 பிளேசஸ் வரைக்கும் ஜெம்மு தராங்க, அதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் 80 ஜெம்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் நான் வந்து இப்போதைக்கு டோர்னமெண்ட் வந்து நான் சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஜெம்மு கிடைக்குமா இல்லை டீம் கேப்டன் கொண்டி தான் கிடைக்குமா எனக்கு தெரியல. அது வந்து யாரோ டோர்னமெண்ட் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னா டீமாக ப்ளே பண்ணியிருக்கேன்னா கமெண்ட் ஃபங்க்ஷனில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ டோர்னமெண்ட் டைமிங்கை சொல்லணும்னா எப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமிங் வரும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா நான் கேம்குள்ளே போகும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக இருந்துச்சான்னு பார்ப்பேன், இருந்துச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். குறிப்பிட்ட டைமுக்கு இந்த டைமுக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ எப்போ டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் டோர்னமெண்ட் டைம்னு மேலே அங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டேட் போட்டிருக்கோம், டேட் பக்கத்தில் 17:30 இருக்கும். ஸோ 17:30 5:30 இது வந்து ரயில்வே டைமு. ஸோ டோர்னமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் அங்கே போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 17:30 5:00 போயிடுங்க, 5:30 போயிடாதீங்க, பிஎம் இது. ஸோ நீங்கள் 5:00 உள்ளே போய் ரெடியாக நின்றுடுங்க, ரெடியாக நின்றுட்டு அவங்க டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மல் பேட்டில் ராயல் கேம் போகும்போது பப்ளிக் இன்வைட்டு கொடுப்பீங்களே, நீங்களே ஒரு டீம் க்ரியேட் பண்ணுவீங்களே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டிங்கன்னா மேலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ளாக் சிம்பிள் இருக்கும், மற்றவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு அங்கே ஐ சிம்பிள் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளாக் சிம்பிளை தொட்டு அப்படியே உள்ளே போயிடுங்க, இல்லாட்டி நீங்கள் லாபிலே நிற்கும்போது கூட அப்படியே அது கேட்டு வரும். ஸோ கேட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 10-5 ஜெம்மு கிடைக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இது, அதனால் அதை எப்படி ஜாயின் பண்ண முடியாதுன்னு காட்ட முடியல. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், புரியலன்னா திருப்பி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும்.
ஸோ ஓகே காய்ஸ், இதோட விடைபெறுவது கிரேசி ஜர்க். பை பாய்.